ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனே கோக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பரோட்டா சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, முட்டை தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கட்டாயம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டு பண்ணுங்கள். இந்த சால்னா செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இன்றைக்கி சிக்கன் பரோட்டா சால்னா தான் நான் செய்ய போகிறேன். தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். பரோட்டாவுக்கு மாவு தயாராக இருக்குது. இப்போ பரோட்டாவும் நான் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துடுறேன். பரோட்டா போட்டதுக்கப்புறமா அந்த சால்னா வந்து சீக்கிரமாக ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகாது செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பரோட்டா போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சால்னா செய்கிறதுக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன். சின்ன தேங்காயாக இருந்தால் 1/2 மூடி, பெரிய தேங்காய் வந்தால் 1/4 மூடி எடுத்துக்கோங்க. இதில் 4 பச்சை மிளகாய், காரம் இல்லாத மிளகாயை போட்டிருக்கேன். காரம் அதிகமாக இருந்தால் 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் குறகுறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சால்னா செய்ய ரெடி பண்ணிடலாம். இது வந்து சிக்கன் சால்னாங்க. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடணும். ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா 1-2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா பெரிய சைஸு. இப்போ இந்த பரோட்டா சால்னாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது புதினா. புதினா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய தக்காளி இருந்ததுன்னா 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த பரோட்டா சால்னா வந்து 5-6 பேர் தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு வரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து வதக்கினோடனே அது கூடயே சிக்கனையும் வந்து கழுவி வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், கொத்தமல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன். காரம் கம்மியாக வேணும்னா காரத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு 5 நிமிஷம் இந்த மசாலாவோடைய சிக்கன் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் மசாலா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது குக்கர் மூடி போட்டு அப்படியே 2 விசில் நம்ம விட போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். பத்திலின்னா கடைசியாக நான் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப மாதிரி சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுடலாம். இப்போ 2 விசில் வரட்டும். பாருங்கள், விசில் வந்துருச்சு. இந்த ஏர்லாம் அடங்கினோடனே அதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். உடனே நீங்கள் தண்ணியெல்லாம் திறந்துவிட்டு உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. பார்த்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சால்னா கமகமன்னு வாசனையோடு இருக்குது. இது வந்து குருமானும் சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல சால்னாலும் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. பரோட்டா இதெல்லாமே நல்லாயிருக்கும். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், கசகசா எல்லாம் பேஸ்ட் இருக்குல்லையே, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பரோட்டா சால்னா எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு 1 கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே வந்து கருவேப்பிலை மல்லித்தூள்லாம் தூவ தேவையில்லை, வேணும்னா நம்ம தூவிக்கலாம். நல்லா கமகமன்னு வாசனையோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. பரோட்டா சால்னா தயாராகிடுச்சு. நம்ம வீட்டு பரோட்டாவும் சூப்பராக தயாராக இருக்குது. இந்த பரோட்டாவோட ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த பரோட்டா சால்னா ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.